ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ரூபா செலவில்லாமல் நம்ம எப்படி நம்ம பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோன்றது தாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஆரி மெட்டீரியல்ஸ் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருப்பேங்க. இது வந்து இதுக்கு மட்டுன்றது கிடையாதுங்க, நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பொருளை வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம செலவே இல்லாமல் நம்ம கிச்சனில் இருக்க எல்லா பொருளைங்களையும் அழகாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் இந்த கவராக வாங்கி அப்படியே கவராக தாங்க வச்சிருக்கேன். எனக்கு இது என்னன்னா, ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது ஸ்டாப்லர் பண்ணி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது, அதே மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம வீட்டில் தூக்கி போடாமல் எடுத்து வச்சிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை வச்சே நம்ம ஆரி திங்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரி திங்ஸ் வச்சு நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த திங்ஸ் வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கிட்டு தூக்கி போடாமல் வச்ச பொருளுங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு விலையில வாங்குவோங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம டக்கு டக்குன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டு டப்பா தாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சீக்வன்ஸ் தான் ஒன்றுமே இல்லைங்க, சம்கீஸ் தாங்க. இது வந்து ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். இந்த சீக்வன்ஸ்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஒவ்வொன்றுமே வந்துட்டு 400 grams இருக்க சீக்வன்ஸுங்க. நான் வந்து நிறைய டிஸ்பேச் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. இப்போ இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ் வாங்கிட்டு தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்த பாக்ஸ் தாங்க. அந்த பாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 கலர் ஆஃப் சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 5 கலருக்கு 5 பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ 5 பாக்ஸ்லையுமே நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து நான் என்கிட்ட ஆரி மெட்டீரியல்ஸ் நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து ஆரி ஒர்க் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோங்க. இதுவே எனக்கு வேறு எதுனா ப்ராடக்ட்ஸ் வேறு எதுனா திங்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணுனாலும் இதே தாங்க. நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற மளிகை சாமான் கூட அழகாக இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டை ஒரு இதில், லவங்கம் ஒரு இதில், ஜீரகம், மிளகு இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பிளாஸ்டிக்ஸ் எனக்கு வேணாம், நான் கிளாஸ் வாஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காசு போட்டு வாங்கிக்கலாங்க. நம்ம இந்த பொருளை போய் காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதுக்கு புதுசாக டப்பா வாங்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களை வச்சுமே இது பண்ணிட்டு இப்போ நம்ம சீக்வன்ஸ் 5 ஸ்டோர் பண்ண வாட்டி கட்டான 5 எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீட் நீட்டமான டப்பாக எடுத்துக்கிறோங்க. இப்போ கட்டானா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம டிசைனிங்லாம் ட்ரெஸ்லலாம் பார்த்தோம்னா நீட்ட நீட்டமாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் கட்டானா. இது வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க்ஸ்க்கு, எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்க்கு, அப்புறம் நம்ம நார்மலாகவே எப்படி சொல்கிறது ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்துட்டு டிசைனிங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு 5 கலர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் ஏங்க நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டுருக்குறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வந்து 60 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒவ்வொரு டைம் கவர்லேருந்து கட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு இப்படி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. எப்படி சொல்கிறதுனா கவரில் இருக்கும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுது, ஒவ்வொரு பேக்கிங் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு நிறைய வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது அழகாக ஒரு ஸ்பூன் போட்டு அள்ளி போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை இந்த 2 black color box பார்த்திங்கன்னா வாட்ச்க்காக வாங்கின பாக்ஸஸ் தான். ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, 400 கிராம் இந்த ஒவ்வொரு கவர்ஸுமே, அந்த 400 கிராம்ஸ்க்கு கரெக்டாக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து இதே ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணணுன்றது கிடையாது இல்லைங்களா. இந்த கான்செப்ட் வச்சுட்டு நம்ம எந்த பொருளையுமே தூக்கி போடாமல் நம்மளோட திங்ஸ் எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய டியூப் சைஸ் கட்டானா, மொத்தம் வந்துட்டு 5 வகையான கட்டானா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். 5 பீட்ஸ், 5 கட்டானா, 5 சீக்வன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெயிட் போட்டுட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கிட்டே இருந்துமே நல்ல ரிவ்யூஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு. நான் ஒரு 10 ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணி அது தனியாகவே உங்களுக்காக ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 கலர்ஸில் கட்டனாக வந்துட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸஸ்லாம் பாருங்கள், இது எல்லாமே நம்ம தூக்கி கண்டிப்பாக தூக்கி போடுற டப்பாங்க தான். ஆனால் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்ததுனால இன்றைக்கி வந்து எனக்கு இந்த பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா நான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக ஒரு 500-600 அமௌண்ட் போட்டு தான் பாக்ஸஸ் வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி 1 ரூபா செலவே இல்லாமலும் நான் வந்துட்டு என்னோட எல்லா திங்ஸுமே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா பீட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். பீட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பீட்ஸ்னால் ஒன்றும்
இருக்கும்ல, குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகாக டிசைனிங் பண்ணுற இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிசைன்ஸை பார்த்தாலே தெரியும் பீட்ஸு. இப்போ கலர் பீட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த வயலட் கலர் போட்டது வந்து ஒன்றுமே இல்லை, சாக்லேட்ஸ் வாங்கின டப்பா தான். இதை வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். எப்பவுமே வந்துட்டு நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் சரி எந்த பொருளுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போட மாட்டேன். ரொம்ப நாள் வச்சுருப்பேன், எதுக்குமே யூஸ் இல்லை, நான் மட்டும்தான் தூக்கி போடுவேன். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோன் பப்டிலாம் வாங்குவோம்ல அந்த டப்பா தான். ஸோ அந்த டப்பாவில் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டப்பா வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. நான் மெயினாக வந்து இந்த க்ரீன் கலர் பீட்ஸை வந்து மாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ எல்லா பீட்ஸுமே சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இது ஒவ்வொரு டைமே கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே டேமேஜாக தான் இருந்தது பீஸு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கே நான் எல்லாமே மாற்றி வச்சேன். அதுக்கு மிஞ்சி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால காலையிலே எல்லா வேலையும் அத்தையும் செஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் நாம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடலாம், எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமேன்னு சொல்லி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், பேர்ச்ச பழம் வாங்கின டப்பா, அந்த டப்பாவும் தூக்கி போடாமல் வச்சுருந்ததுனால ஸோ அதுலேயும் நம்ம பீட்ஸ்லாம் கொட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம வீட்டில் அடிக்கடி எதனா வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வாங்கலனாலும் நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து வாங்க வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அந்த பொருட்களை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா எதனா இந்த பொருளுன்றதில் எதுனா நம்மளுக்கு யூஸ் ஆகும், கொஞ்ச நாள் பார்த்துட்டு நம்மளுக்கு சுத்தமாக யூஸே ஆகாதுன்ற போது நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கசகசன்னு போட்டு வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, அதையும் நான் அக்செப்டட். ஒரு சிலருக்கு வந்து அப்படியே நீட்டாக புதுசாக போடணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஏஸ்டா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஏஸ்டார் நல்ல ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்துட்டு டல் கோல்டு. டல் கோல்டு எப்பவுமே இந்த மாதிரி கயிறில் தாங்க வரும் எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கயிறுலேருந்து பிரித்து பிரித்து கரெக்டாக 10 கிராம் வெயிட் போட்டு கொடுக்கறதுக்குள்ளே அப்படியே டயர்டே ஆகிடுன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம டல் கோல்டையும் வந்துட்டு அழகாக ரோப்லேருந்து எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு அழகாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பண்ணிகிட்ருக்கோம். டல் கோல்டு வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ரோப்பில் தான் இருக்குது. நான் அதையும் கேட்டுட்டேன், எனக்கு ரோப்பில் வேணாம், எனக்கு கவரில் கொடுங்கன்னு கேட்டேன். அது எங்கேயுமே கிடைக்கல அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ரோப்பில் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வந்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஸோ இனிமேல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்தந்த பாக்ஸில் அதை தான் ஃபில் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. அப்படி பண்ணிடும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்மால் சைஸ் டல் கோல்டு 10 கிராம்ஸ், அப்புறம் பிக் சைஸ் டல் கோல்டு வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டு டல் கோல்டு வந்துட்டு உங்களுக்கு சைஸில் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் டல் கோல்டு வந்து நான் போட்டுட்டு மீதி இருக்கிறது. இது என்னன்னா ஒவ்வொரு டைம் ரோப்லேருந்து எடுக்கும்போது அப்படி இப்படின்னு நிறையா வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து பாக்ஸில் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறோம். அந்த பேக்கேஜிங் பண்ணி முடிச்ச ஹாலை பார்க்கவே முடியாதுங்க. கூட்டி வச்ச ரூம் கூட அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே ஃபுல்லாக ஸ்டோன்ஸாகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மிஞ்சி அது எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது இல்லைங்களா. அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லாமே பாக்ஸில் வந்து மாற்றிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து வேரியன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும், அது ஸ்மால் சைஸாக இருக்கும். நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டல் கோல்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஹோல்சேல், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தான் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிஞ்சி வந்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட இப்போ வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பயந்துக்கிட்டு தான் வாங்குறாங்க. அப்புறம் ரிவ்யூஸில் வந்துட்டு அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி உடனே ஷிப்பிங்கும் நம்மளுக்கு வந்து நீங்கள் மார்னிங் சொல்லிட்டிங்கன்னா நைட்டுக்குள்ளே வந்துட்டு பேக்கிங் பண்ணிட்டு அடுத்த நாள் உங்க கையில ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும். இப்போ எல்லாத்துக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா 2-3 டேஸ்ல நீங்க ஆர்டர் பண்ணி எல்லாமே உங்க கையில வந்துட்டு பத்திரமா சேஃப்டியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது டபுள் டமாக்கா இல்லைங்களா, சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம டல் கோல்டெலாம் பேக் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிரர் தாங்க. எனக்கு இந்த மிரரை வந்து கொட்டுறது இருக்குது பாருங்களேன், ஒவ்வொரு டைம் கவரில் போடுறதுக்குள்ளே என்னால் முடியலைங்க. ஸோ அதனால் பாப்பா தம்பியோட பால் டப்பா மீதி இருந்தது, சாரி பாப்பா இல்லை தம்பியோட பால் டப்பா தான் மீதி இருந்தது. பாப்பா அது எல்லாமே தூக்கி போட்டேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லைனா ஒரு வண்டி பால் டப்பா இருக்கும், நான் எதுனா யூஸ் ஆகுமா தான் எடுத்து வச்சேன். ஆனால் அது யூஸே ஆகலை, ஸோ தூக்கி போட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ குடிச்சிட்டு இருந்ததில் 3 டப்பா எடுத்து வச்சுருந்தேன். இனிமேல் தம்பி பால் குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த பால் டப்பா வந்து இந்த புது பால் டப்பா எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேனு எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம 3 வகையான மிரர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 3, ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஒன்று திலகம் ஷேப்பு, ஒன்று வந்து டைமண்ட் ஷேப்பு. ஸோ 3மே அழகாக தனித்தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து பால் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். பால் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தான் நம்ம எல்லாமே வந்துட்டு கொடுப்போம். எல்லாமே 10 கிராம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதில் போட்டாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டு அழகாக நம்ம கவரில் இருக்கிறத விட
பெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் டப்பாவில் மூணு வகையான மிரர்ஸ் வந்து போட்டுட்டோங்க. நம்மக்கிட்ட வந்து மிரர் வந்து இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் இந்த பேங்கிள்ஸ்க்கெலாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான மிரர்ஸ் கூட நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு யாருக்குனா வேணும்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன ஆரி ஒர்க்கில் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கூட சரிங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு, இந்த ஒரு ஸ்டோன் மட்டும் நான் வந்து பாக்ஸில் போட்டுக்கிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப சிந்துது, பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா சேஃபாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணணும், இந்த நாலு ஸ்டோனுக்கு மட்டும் பாக்ஸ் இன்னும் ரெடி பண்ணணும். ஃபைனலாக வந்துட்டு சுகர் பீட் கோல்டு கலருங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு முக்காவது தீந்துருச்சு, ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் சோன் பப்படி தீந்து முடிச்சுவாட்டி இன்னொரு பேக்கெட் சுகர் பீட் வாங்கிட்டு அப்படியே ஒட்டுக்காக நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் நான் எதுலேயுமே ஒரு ரூபா கூட வெளியே போட்டு காசு போட்டு இதுக்குன்னு வாங்கி நான் ஸ்டோர் பண்ணவே கிடையாது. நம்ம எதனா பொருள் வாங்கினோம் அந்த டப்பாவை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு தான் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த பொருளுமே டக்குன்னு தூக்கி போடாமல் எல்லாத்தையுமே அழகாக எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி எந்த பொருள் நான் வந்து ஆரி மெட்டீரியலை காமிச்சிருக்கேன், நீங்கள் கிச்சன் திங்ஸு அல்லது வீட்டு பொருட்கள் எது வேணாலும் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றத்தையுமே எவ்வளோ அழகாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றத்தையுமே கரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோங்க. இவ்வளோ பொருட்களையுமே நம்ம ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தாங்க பெரிய விஷயம். ஸோ ஓவரால் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சோங்க. ஏன்னா இந்த நாலு ஸ்டோன்ஸுக்கு மட்டும் தாங்க நம்மளுக்கு வந்து டப்பா தேவைப்படுது. நம்மளுக்கு சுகர் பீடுக்குமே வந்து டப்பா இருக்குது, அதை சாப்பிட்டு முடிச்சு நம்ம அதிலே சுகர் பீட் போட்டு வச்சுக்குவோம். நாலு ஸ்டோனுக்கு டப்பா ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லைங்க. ஒரு நாலு நாள் போய் ரசமலாய் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம்னா வந்துட்டு அந்த நாலு ஸ்டோனுமே அழகாக வந்துட்டு போட்டு வச்சுறதுக்கு நம்மளுக்கு டப்பா கிடச்சிடும். நம்ம சாப்பிட்டது போக மீடி இருக்க டப்பாவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் இது நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். எந்த பொருளையுமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எதையுமே கசகசன்னு நம்ம கவரில் வச்சு இல்லாமல் இந்த மாதிரி அழகாக டப்பாவில் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு இடத்துக்கு இடமும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடுங்க. இந்த ஃபுல் இடத்துல தாங்க நான் வந்துட்டு டப்பாவில் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கனாலும் நான் ஆரி ஒர்க் அந்த டிஸ்பேச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருப்பேன். இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கரு, அந்த பேகு, அப்புறம் வந்துட்டு செல்லோ டேப்லாம் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு நோட் எப்பயுமே வச்சுருப்பேன். அது கூடவே வந்துட்டு நம்ம வெயிங் மிஷின் வச்சுருக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூல், சில்க் த்ரெட்டு அதெல்லாமே வச்சுருப்போம். அடுத்து கார்பன் பேப்பர் வந்து அப்படியே ஒரு பண்டலாக தான் வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறோம்ல, அந்த தூக்கி போடுற டப்பாவை தான் நான் எல்லா பொருளையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் வந்துட்டு காப்பரு கோல்டு வச்சுருக்கேன். அடுத்து பெல் பென்லாம் வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு நாடா, அடுத்து பென்சிலு, கட்டர்ஸு, அப்புறம் வந்துட்டு ஃபெவிக்விக்கு, நீடில்ஸு எல்லாமே இதுக்குள்ளே தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது நம்ம தனித்தனியாக வச்சா மிஸ் ஆகிடும் இல்லைங்களா, ஸோ அதனால் எல்லாமே பக்கத்துலேயே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம எந்த பொருளுமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேரையும் கூடவே சேர்த்து பண்ணிவிடுங்க. உங்கள் யாருக்குன்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக வேணும்னாலும் இல்லை பிகினர் கிட் வேணும்னாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரையும் பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா.